தர்மம் தலை காக்கும் என்று சொல்கிறார்களே இதன் பொருள் என்ன தான் பார்க்க போறோம் தர்மம் தலை காக்கும் என்று சொன்னால் தர்மம் நம் தலைமுறையை காக்கும் என்றுதான் பொருள் அதாவது நாம் செய்கின்ற தர்மமானது நம்முடைய பரம்பரையே காக்கும் நம்முடைய தலைமுறையையே அது காத்து ரட்சிக்கும் என்பதைத்தான் தர்மம் தலை காக்கும் என்று சொன்னார்கள் இந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம ரெண்டு விதமா பிரித்து பார்க்கலாம் ஒன்று நாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்வது அதாவது நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்வது அப்படின்னு கூட பிரித்து பார்க்கலாம் இதிலேயே வந்து தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அதாவது தானம் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் தர்மம் என்பது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவியைத்தான் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த மாதிரி நம்ம எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் தர்மத்தினை செய்யும் பொழுது அந்த புண்ணியமானது நம்முடைய தலைமுறையையே வந்து காக்கிறது இதைத்தான் எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானே வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பா தெரியுமா யாருக்கோ ஏதோ ஒரு சூழலிலே நாம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவியானது அது என்ன ஆகும்னு பார்த்தேன்னா உங்களுடைய புண்ணிய கணக்கிலே அந்த வங்கியிலே அப்படியே ஒரு பேங்க்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அது சேர்ந்துடும் இந்த பிக்ஸட் டெபாசிட் ஆனது மெச்சூர் ஆகி அப்படியே யார்கிட்ட வந்து சேரும் பார்த்தோம்னா நம்முடைய நாமினிஸ் கிட்ட வந்து சேர்ந்துடும் இல்லையா அதே மாதிரி நாம் செய்கின்ற இந்த புண்ணிய செயலானது நம்முடைய தலைமுறையினருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேர்ந்துவிடும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொல்லியிருக்கா இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு ஏழை ஒருவருக்கு நாம் செய்கின்ற உதவியானது அந்த உதவியானது மீண்டும் நம்முடைய நம்முடைய பரம்பரைக்கே திரும்ப வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இன்னொரு விதத்தில் எப்படி தெரியுமா பார்க்கணும் தர்மம் என்பது தர்ம நெறி அப்படின்னு சொல்றா தெரியுமா இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு ஒழுக்க முறை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் அவரவருக்குரிய தர்ம முறைப்படி அவரவர்கள் வாழ்ந்து வரும் பொழுது அந்த தர்ம நெறியானது அவர்களுடைய பரம்பரையே காத்து நிற்கும் அப்படின்னு சொல்றா இந்த தர்ம நெறிப்படி வாழ்வது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதைத்தான் அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு ஒழுக்கம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஒழுக்கத்தினைத்தான் ஜாதகத்திலே ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லுவார் அஸ்ட்ராலஜிக்கலி லக்னத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் என்பது தர்மஸ்தானம் அப்படின்னே சொல்லுவார் இந்த தர்மஸ்தானத்தினையே தான் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் சொல்வார்கள் இது போக அந்த பரம்பரையை பற்றிய அந்த அறிவினை சொல்வதும் இந்த பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை என்பதை சொல்வதும் இதே ஒன்பதாம் பாவம் என்பதுதான் ஆக ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பதும் அவனுடைய நடத்தை என்பதும் இதுபோக அவன் செய்த பூர்வ புண்ணியம் என்பதும் அவனுடைய பரம்பரையை குறிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த ஒன்பதாம் பாவத்தோடு தொடர்பு கொள்வதால் ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கூட இந்த தர்மம் என்பது நம்முடைய பரம்பரை சார்ந்த விஷயம் நாம் ஒழுக்க நெறியை கடைபிடித்து வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் இதேபோல் போல் ஒழுக்க நெறியோடு வாழ்வார்கள் அவர்களினுடைய அந்த வளர்ச்சியை இந்த ஒன்பதாம் பாவம் என்பது காத்து நிற்கும் அதே ஒன்பதாம் பாவத்தினே எப்படி தெரியுமா சொல்வா ஜோதிடத்திலேயே பாக்யஸ்தானம் என்றும் குறிப்பிடுவார்கள் ஆக ஒரு மனிதனினுடைய அந்த பாக்யத்தினையும் இந்த தர்மம் என்பது கட்டி காக்கிறது இதை வைத்துத்தான் தர்மம் நம் தலை காக்கும் அதாவது நாம் செய்கின்ற அந்த தர்மமானது நாம் தர்ம முறைப்படி வாழும் ஒருவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகளை கடைபிடித்து வாழும் அந்த தர்ம நெறியானது அவன் செய்த தர்மமானது இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்து அவனுடைய பரம்பரையையே அவனுடைய தலைமுறையையே அது கட்டி காத்து நிற்கும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய பெரியோர்கள் தர்மம் தலை காக்கும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இந்த உண்மையினை புரிந்து கொண்டு நாம் தர்மத்தினை செய்வதோடு இயலாதவர்களுக்கு உதவி செய்வதோடு ஒழுக்க நெறியில் வாழ்வோம் வளம் பெறுவோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து